வெல்கம் பேக் டு பைரோஸ் கிச்சன். இன்னைக்கு நாம கேரளா ஸ்டைல் கருப்பு கொண்டக்கடலை கறி பண்ண போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் முதல்ல கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். இன்னும் சூடாகட்டும். நம்ம ஊற வச்சுட்டுருக்கிற கொண்டக்கடலையை குக்கரில் ஒரு 6 to 7 விசில் விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாகிடுத்து எடுத்து வச்சுருக்கிற பொருளை வதக்கிக்கலாம். 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், இந்த வெங்காயம், 1 வெங்காயம், லைட்டாக இந்த வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். இந்த கொண்டக்கடலை குழம்பு புட்டு ஆப்பம் இடியாப்பத்துக்கெல்லாம் கேரளாவில் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணுவாள். தக்காளி சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். 2 மெத்தட் இருக்குது. தேங்காய் போட்டு பண்ணுறதும் இருக்குது, இது வெங்காயம் தக்காளி போட்டு பண்ணுறதும் இருக்குது. அந்த மெத்தேடு நான் அடுத்த வீடியோவில் போடுவேன். இந்த கொண்டக்கடலை கருப்பு கொண்டக்கடலையோடு இங்கிலீஷ் பேரே சிக்பீன்னு பேர். வெஜிடேரியன்ஸுக்கு இந்த சிக்கனில் இருக்கிற அதே ப்ரோட்டீன் கண்டென்ட் எல்லாமே இந்த கருப்பு கொண்டக்கடலையில் இருக்குது. தக்காளி வதங்கிடுத்து இப்போ எடுத்து வச்சுருக்கிற தனியா பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி, தேவையான அளவுக்கு வரமிளகாய் பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா. இந்த பொடிகளோடு பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா அரைச்சிக்கணும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற பொருட்களை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இதோட இன்னொரு முக்கியமான ஒரு பொருளை சேர்க்கணும். என்னென்னா, நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா கொண்டக்கடலை, அதில் 1 கரண்டியை எடுத்து சேர்த்துக்கணும். அப்போ தான் கிரேவி திக்காகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஏற்கனவே க்ரீன் பீஸ் குருமாவில் நான் அதை சொல்லியிருக்கேன், கேரளா ஸ்டைல் க்ரீன் பீஸ் குருமா வீடியோ போட்டிருக்கேன், அதை எடுத்து பாருங்க. அதில் இந்த மாதிரி தான் அரைச்சிருப்பேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்டாக அரைச்சிக்கணும். இப்போ நம்ம 8 விசில் விட்டு வேக வச்ச இந்த கொண்டக்கடலையை குக்கரோட அடுப்பில் வச்சுருக்கேன். அது நல்லா கொதித்த உடனே நம்ம அரைச்சி வச்சுட்டுருக்கிற மிக்ஸை சேர்த்துக்கலாம். முதல்ல உப்பு சேர்த்துக்கலாம். கொதி வந்துடுத்து அந்த மிக்ஸை சேர்த்துக்கலாம். தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மிக்ஸி ஜாரில். இப்போ இந்த மிக்ஸை சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணால் போதும். நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்துடுத்து பாருங்க. இந்த நேரத்தில் குக்கரை இறக்கிக்கலாம். சின்ன பேனில் தாளிச்சுக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. என்றைக்கும் சட்னி சாம்பார் பண்ணுற இடத்துல டிஃபனுக்கு இந்த மாதிரி கொண்டக்கடலை குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க. ஆற்றுல
எண்ணெய் சூடாக எடுத்து கடுகை சேர்த்துக்கலாம். இது புட்டு இடியாப்பம் ஆப்பத்துக்கு மட்டும் இல்லை, தோசைக்கு கூட சூப்பராக இருக்கும். இப்போ கடுகு வெடிச்சிருத்தோ இந்த நேரத்தில் எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது பாப் பண்ணிட்டு அந்த குழம்புல இந்த தாளிச்சை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான கேரளா ஸ்டைல் கொண்டக்கடலை கறி ரெடி ஆகிடுது. வறுத்த ரைத்தா கொண்டக்கடலை கறி ரெடி ஆகிடுது. ஆற்றுல நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கோ. எங்கள் பைரோஸ் கிச்சனை ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்கோ. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்து வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மறுபடியும் பார்க்கலாம். தேங்க்யூ.